விரைவு செய்திகள். கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான தண்ணீர் நாயகர்கள் உங்களின் தனித்திறமைகளை பகிருங்கள் போட்டியின் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய நீர்வளம், நதிகள் மேம்பாடு, கங்கை புனரமைப்புத்துறை, ஜல்சக்தி அமைச்சகம் நடத்திய போட்டியில் மீரட்டை சேர்ந்த திவ்யன்ஷ் டாண்டன், கோவாவை சேர்ந்த வினய் விஸ்வநாத் கவாஸ், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமித், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பபிதா ராஜ்புத் குவாரா, அனுராக் பட்டேல், ஸ்னேகலதா சர்மா ஆகியோருக்கு ₹10,000 ரொக்கப்பரிசும் சான்றிதழும் வழங்கப்படும். மைகோ இணையதளத்தில் கடந்த ஆண்டு டிசம்பரில் தொடங்கப்பட்ட மூன்றாவது போட்டி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவடையும் என ஜல்சக்தித்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நடைபெற்ற மக்கள் கலை விழா கலைமன்ற விருதுகள் வழங்கும் விழாவில் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டனர். கலைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு அவர்கள் விருதுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் சுற்றுலா பண்பாட்டுத்துறை செயலாளர் சந்திரமோகன், சுற்றுலாத்துறை இயக்குநர் சந்தீப் நந்தூரி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள், துறைகள், அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியலமைப்பு சட்டப்பூர்வ அமைப்புகள் தீர்ப்பாயங்களில் குரூப் பி, குரூப் சி காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்களை மத்திய பணியாளர் தேர்வாணையம் வரவேற்றுள்ளது. கடந்த 17ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பட்டதாரி அளவிலான தேர்வுக்கான பணி விவரங்கள், வயது வரம்பு, கல்வி தகுதி, தேர்வு கட்டணம், விண்ணப்பிக்கும் முறை போன்றவை இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை http://ssc.nic.in என்ற முகவரியில் ஆன்லைன் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப இறுதி நாள் அடுத்த மாதம் 8ஆம் தேதியாகும். தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் தென்மண்டல அலுவலகம், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகம், ஹோட்டல் மேலாண்மை கழகத்துடன் இணைந்து இந்திய தொல்பொருள் இடமான அரிக்கமேட்டில் விழிப்புணர்வு மற்றும் தூய்மை இயக்க பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 75 பேர் தூய்மை மற்றும் பசுமை சுற்றுச்சூழல் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அங்கு சேகரிக்கப்பட்ட குப்பைகளை மறுசுழற்சி செய்யவும், வழிகாட்டு முறைகளின்படி அப்புறப்படுத்தவும் உள்ளூர் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தூய்மைப் பணியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் போக்குவரத்தை ஏற்படுத்த பாறைகள் உடைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த சாலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சவரிக்காடு என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை சேதமடைந்து போக்குவரத்து தடைபட்டது. இந்த சாலையில் முதல்கட்டமாக மணல் மூட்டை அடுக்கி பள்ளம் சரி செய்யப்பட்டது. இப்பொழுது பெரிய பாறைகள் வெட்டியெடுக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து செல்லும் அளவிற்கு பாறைகள் அகற்றப்பட்டவுடன் பேருந்துகள் மலைச்சாலையில் கொடைக்கானலுக்கு அனுமதிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். Thank you.